வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான சைட் டிஷ், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பரட்டல். ஸோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் பரட்டல் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 200 கிராம் கத்திரிக்காவை குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பெரிய முருங்கைக்காய், அதாவது இந்த சைஸ் நீளம், விரல் நீளத்துக்கு 20 பீசஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நல்ல பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 கப், பொடியாக நறுக்கின தக்காளி பழம் 1/2 கப், கத்திரிக்காவினுடைய காரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 டீஸ்பூன் மட்டும் புளித்தண்ணி, கடைசியாக தூவுறதுக்கு கொத்தமல்லி தழை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் வரமிளகாய் பொடி. ஸோ வரமிளகாய் பொடியை பொறுத்த வரைக்கும் நம்ம காரத்தை பொறுத்தது. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, உப்பு தேவையான அளவுக்கு, நல்லெண்ணெய் தாராளமாக 1/4 கப்பை எடுத்துக்கலாம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், இஞ்சி துருவல் 2 டீஸ்பூன், 4-5 பல் பூண்டை நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 2 கை தண்ணி தெளித்து வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, டைரெக்டாக குக்கர்லேயே நல்லெண்ணெயை விட்டு தாளிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் தாளிச்சிடலாம். தாளிக்க வேண்டிய ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டை போட்டாச்சு, இது நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன சேர்த்துடலாம் அப்படின்னா, பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்துட்டு மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அது வதக்கியாச்சு. இது கூட இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதை சேர்த்துட்டு, இது வந்து இந்த முருங்கைக்காயையும் கத்திரிக்காயையும் சேர்த்து 1-5 நிமிஷம் நம்ம வந்து நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளித்தண்ணி எக்ஸ்ட்ராவாக 1 கை தண்ணி வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். முருங்கைக்காயையும் கத்திரிக்காயையும் போட்டு நல்லா 1-5 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, காரம் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம். இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த புளி கரைசலை விட்டுடலாம். புளி கரைசல் விட்டுட்டு 1 கை தண்ணி போகும், ஏன்னா புளி கரைசல் ஆல்ரெடி 1 கை இருக்கும். தண்ணி வந்து 1 கை தெளித்து இது வந்து 2 சவுண்டு ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ப்ரெஷரை எடுத்து விட்டுடணும். ஸோ ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டு பார்க்கலாம். ஸோ 2 சவுண்டு வந்து உடனே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் முருங்கைக்காய் நல்லா பதமாக வந்திருக்கும், இல்லை அப்படின்னா முருங்கைக்காய் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அருமையாக நம்மளுடைய பரட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம விருப்பப்பட்டால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், அது வந்து நம்மளுடைய ஆப்ஷனல். தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம பரிமாறிக்கலாம். இது எல்லா சாதத்துக்கும் நல்ல பெஸ்ட் காம்பினேஷன். சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, முருங்கைக்காய் வந்து ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப முத்தலாக இருந்ததுன்னா அதை அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. அப்புறம் இன்னொன்று, நம்ம வானிலையே வதக்கி மூடி வச்சு கூட அதை வேக வைக்கலாம். பட் டைம் வந்து ரொம்ப எடுக்கும். முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் அந்த வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ ஃபியூவலும் நமக்கு வந்து நிறைய தேவைப்படும். ஸோ அதனால தான் நம்ம குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ஆகிடும். இப்போ கொத்தமல்லி தழையை வந்து தூவிடலாம். தூவிட்டு அப்படியே கலக்கி விட்டுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முருங்கைக்காய் பரட்டல் ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடும். இன்கேஸ் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வாட்ரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த குக்கரில் வந்து அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நம்ம அப்படியே 1 நிமிஷம் 2 நிமிஷம் கீழே வச்சு பரட்டி எடுத்துடலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல பல ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.